ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நவம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு செய்யும் முறை பரிகாரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் ஒரு வாராகி மந்திரத்தையும் பார்க்கப் போகின்றோம் இந்த மந்திரத்தை இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்றென்றும் அந்த தனத்திற்கு குறைவே இருக்காது செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே போகும் வளர்ப்பிறை போல உங்கள் வீட்டில் செல்வம் என்றென்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றதையும் இந்த வாராகி வழிபாட்டு முறையையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நவம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தின் அந்த நாட்களில் தான் வருகின்றது பெரும்பாலானோர் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து இருப்பீங்க மிகவும் பயபக்தியோடு அந்த மாதிரி முருகருக்கு விரதம் இருக்கும் பொழுது உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் மிகவும் சிரத்தையாக விரதம் இருக்கும் பொழுது இந்த வளர்ப்பிறை பஞ்சமியும் வருவதனால நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கு வந்து இரு மடங்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இந்த அற்புதமான வளர்ப்பெறை பஞ்சமியை தவற விடாமல் நீங்கள் வந்து பூஜை செய்யுங்கள் அந்த நேரம் நாள் இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பத்து முப்பதிற்கு இந்த வளர்ப்பிறை பஞ்சமி ஆரம்பித்து மறுநாள் ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து பதினைந்து வரைக்கும் இருக்கின்றது அந்த முழுமையான பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி புதன்கிழமை தான் வளர்ப்பிறை பஞ்சமி நீங்கள் இப்போ வளர்ப்பிறை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் தேதி புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்க அதிகாலை மூன்று முப்பதிலிருந்து ஐந்து முப்பதிற்குள் அல்லது ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து முடித்துவிட வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரவு பூஜை அந்த ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்ய வேண்டும் வாராகி பூஜை செய்பவர்கள் நீங்கள் வந்து வீட்டில் சிலையோ அல்லது படமோ இருந்தால் சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகங்கள் செய்யுங்கள் படம் இருந்தால் அதை வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யலாம் வாராகி பூஜை அப்படின்னா பெருசாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது ஒரே ஒரு பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அது ஐந்து விளக்காக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் பஞ்ச தீபம் மட்டும் கண்டிப்பாக எல்லாராலையுமே ஏற்றி வழிபட முடியும் அதனால் அந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் வாராகிக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் உங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் மஞ்சத்தூள் ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சுக்கு இருந்தால் அதை கூட தட்டி போடுங்க இந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சிங்கனாலே வாராகி அன்னை அதை மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து ஏற்றுக்கொள்வாள் இல்லைன்னா நீங்கள் பானகம் தயார் செய்து வைத்து கொள்ளலாம் எது இருக்கோ இல்லையோ நமக்கு அந்த நம் மனதில் உண்மையான தூய்மையான பக்தியோடு அன்போடு வாராகி முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபட்டாலே போதும் உங்கள் கிட்ட படமோ சிலையோ இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஒரு அகல் விளக்கை நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபமாக ஏற்றி வைத்து அதன் முன்பாக இரண்டு விரலி மஞ்சளை வச்சுருங்க வாராகி அன்னை அந்த விளக்கில் வந்து அமர்ந்து விடுவாள் அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து பூஜைகள் பஞ்ச தீபம் ஏற்றி பூஜைகள் செய்தாலும் நீங்கள் என் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவாள் வாராகி அன்னை இப்போது உங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் இருக்குது அதற்கு வந்து இந்த வளர்ப்பிறை பஞ்சமி வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளரணும் என்னெல்லாம் வந்து பெருகணும் அப்படின்றத நீங்கள் இந்த வளர்ப்பிறை பூஜை செய்து நீங்கள் வாராகியிடம் கேளுங்கள் செல்வம் பெருகணும் மகிழ்ச்சி பெருகணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நீங்கி பண கஷ்டம் அதெல்லாம் நீங்கி பணம் வந்து பெருகுவதற்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் வாராகி மந்திரத்தை நிச்சயமாக அது உங்கள் வீட்டில் என்றென்றும் அந்த செல்வத்தை வந்து பெருகுவதற்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமாக வாராகி அன்னை வந்து உங்கள் வீட்டில் என்றென்றும் அந்த செல்வ செழிப்பையும் சகலவிதமான ஐஸ்வரியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ॐ क्लीं वराहमुही क्रीं सित्तिस्वरूपिणी श्रीं वसंगरी धनं वर्षय स्वाहा இந்த ஒரு அற்புதமான அந்த தனத்திற்குரிய அந்த மந்திரம் வராக மந்திரம் வராகி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு சொல்லுங்கள் வளர்ப்பிரை பஞ்சமிக்கு தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து தினமுமே வாராகியை ஒரு முறை வழிபட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா என்றென்றும் உங்கள் வீட்டில் அந்த பொன் பொருள் வந்து பெருகி கொண்டே இருக்கும் வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது வாராகி அன்னை பொன்னையும் பொருளையும் சகல ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் அல் கொடுத்து கொண்டே இருப்பாள் அதனால இந்த கஷ்டம் அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை உங்க வீட்டில் அந்த கஷ்டமே இருக்காது பணப்பற்றாக்குறை பண கஷ்டம் கடன் பிரச்சனை இது எல்லாவற்றுக்குமே நம்மளுக்கு வந்து தீரணும் அப்படின்னா பணம் தான் வந்து அங்க வந்து பிரதானம் அந்த பணத்தை வந்து உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வார வாராகி மந்திரம் இது இந்த அற்புதமான பஞ்சமி என்று நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது தீபம்லாம் ஏற்றி வைத்து விட்டு ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி கொண்டே இருங்கள் ஒற்றைப்படையில் ஏழு முறை சொல்லலாம் பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி மன மாற வேண்டி வாராகியிடம் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு வந்து வாழ வழிகாட்டுவாள் வாராகி அன்னை எந்த யார் மூலயமாவது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களை தேடி வருவதற்கு வழிகாட்டுவாள் வாராகி அன்னை மிக மிக எளிமையான இந்த வாராகி பூஜையை செய்து இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வளம் சேருங்கள் ஓம் வாராகி கோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ